வணக்கம் அண்ட் வெல்கம் டு சாய்ஸில்லா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க எல்லார் கையிலையும் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஒரு பேக்கெட் பண்ணியிருந்தது, குறைஞ்சது ஒரு 100 ருபீஸ் 500 ருபீஸ், ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. பட் 1980's என்னோடய ஸ்கூல் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா கிடச்சா இன்றைக்கி வேல்யூ இல்லாத ஒரு 100 ரூபா கிடச்சா மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். 100 ரூபா கிடச்சா கூட இன்றைக்கி அந்த ஒரு சந்தோஷம் இல்லை. பட் அந்த ஸ்கூல் டைமில் ஒரு 25 பைஸ், ஒரு 50 பைஸ், ஒரு 1 ருபி கிடச்சா இன்னமும் இன்னி வேலையில் ஒரு 100 ரூபா கிடச்ச மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஒரு பிளானிங், என்னென்ன வாங்கலாம், இன்றைக்கி என்ன வாங்கி சாப்பிட்லாம், ஸ்கூல்லேருந்து வரச்ச என்ன வாங்கலாம் அப்படின்னு ஒரு சந்தோஷம். அதுலேருந்து சில கலெக்ஷன்ஸ், அந்த ஓல்டு நாங்கள் ஸ்கூல் டைமில் இருக்கச்ச யூஸ் பண்ண அந்த ஒரு காயின் கலெக்ஷன், அந்த ஓல்டு காயின் கலெக்ஷன் இப்போ அதுக்கு வேல்யூ கிடையாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது என்னோடய ஸ்கூல் டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஒரு வேல்யூபிளான ஒரு பொருள். அது அது என்னென்ன காயின்ஸ், அது என்ன கலெக்ஷன்ஸ்ன்றதை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் நான் ஸ்கூல் டேஸில் எங்களுக்கு பெரிய வேல்யூபிளான ஒரு மணி. ஸோ அது என்னென்னதான் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். 1990 ஃபைவ் பைஸ், 1987 மாடல் இது, 1987 டென் பைஸ், 1988 இந்த மாதிரி சின்னதாக 10 பைஸ் வந்தது. இதே டைப்பில் ஒரு பெரிய 10 பைஸ் வரும். இப்போ இருக்க ஒரு 1 ருபி காயின் சைஸில் இதே மாதிரி டிசைனில் 10 பைஸ் ஒன்று வரும். பட் அதோடய கலெக்ஷன் என்கிட்ட இல்லை. 1987 20 பைஸ், 1951 இதுதான் 25 பைஸ். காலனா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். 1957 25 பைஸ் இதுதான். 1964 25 பைஸ். இது 1982 25 பைஸ். இது 1985 25 பைஸ். இது 2001 25 பைஸ். 2001 போட்ட மாடல். இதுதான் லாஸ்ட் மாடல் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் 25 பைஸ்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. செட் ஆஃப் 50 பைசஸ், 50 பைசஸில் கொஞ்சம் நிறைய மாடல்ஸே இருந்தது. ஒரு 6-7 மாடல் இருந்தது பாருங்க. இது 1985 50 பைஸ் மாடல். இது 1986 50 பைஸ் மாடல் இது. இது 1972 வந்த 50 பைஸ். இது 1990 வந்த 50 பைஸ். இதுலேயே ரெண்டு டைப் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் பேக்கில் பார்த்தீங்கன்னா அதோட டிசைன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ரெண்டுமே 50 பைஸ் தான். 1990 வந்த மாடல். இந்த 50 பைஸ் வந்து 50th இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்க்கு போட்ட, அப்போது இன்ட்ரடியூஸ் பண்ண 50 பைஸ் இது. 50th இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், ஸோ அதுக்கு ஞாபகார்த்தமாக வந்த 50 பைஸ். 2011 10 பைஸ் சைஸ்லேயே இருக்கும் அது. 2011 வந்த 50 பைஸ். இது 2008 வந்து 50 பைஸ். எங்களுக்கு ரொம்ப வேல்யூவான ஒரு காசுனா 1 ருபி. 1986 மாடல் இது. 1986 மாடலில் வந்த 1 ருபி. இது கூட இன்னொரு ஒரு கொஞ்சம் பெரிய டைப்பாக இருக்கும். இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் 1 ருபியாக இருக்கும். பட் அதோ அதுவும் எனக்கிட்ட இல்லை. 1986 மாடல் 1 ருபி. இவ்வளோ ஓல்டு காயின் கலெக்ஷன், கை நிறைய காசு. இந்த காயின்ஸ் தான் நாங்கள் ஸ்கூலுக்கு பிடிச்ச எங்களுக்கான பேக்கெட் மினி. 10 பைஸ், 10 பைஸ் கிடச்சாலே அவ்வளோ சந்தோஷப்படுவோம். ஸோ 1 ருபி கிடச்சா இன்னி வேலைக்கு எங்களுக்கு 100 ருபீஸ் கிடச்ச ஒரு சந்தோஷம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இருக்க ஸ்கூல் பசங்கக்கிட்ட குறைஞ்சது 100 ருபீஸ் 200 ருபீஸ் பேக்கெட் மினி. கூடிய மட்டும் ஸ்கூல் பசங்கக்கிட்ட நிறைய பேக்கெட் மினி கொடுக்குறத அவாய்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் கொடுங்க போகும். அதிகமான காசு கையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தப்பான வழியில் போகிறதுக்கு அதுவே வழி வகுக்கும். அதுக்கு பேரண்ட்ஸ் ஆகிய நாமளே காரணமாக இருக்கக்கூடாது. ஸோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கையில் காசு கொடுங்க, அதுவே போகும். ஏன்னா போகிறதுக்கு முக்கால்வாசி பசங்க பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்கூல் வேன் ஆட்டோ பஸ்ஸில் போகிறாங்க, இல்லை சைக்கிளில் டூ வீலரில் போகிறாங்க, இல்லை பேரண்ட்ஸ் கொண்டு போய் விட்டுறோம். அவங்களுக்கான தேவைகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அவங்களுக்கு என்ன தேவையோ நம்ம வாங்கி தரோம். ரொம்ப அவசியமான
பசினா வரைச்ச வாங்கி சாப்பிட்றதுக்கு என்ன தேவைன்னா அதுக்கான தேவைகள் மட்டும் கொடுங்க. எக்ஸ்ட்ரா காசு எப்பவுமே நம்ம பசங்க கையில் கொடுக்கக்கூடாது. இதை எல்லாருமே மனசில் வச்சுக்கணும். அவங்களுக்கு தப்பான வழியில் போக நம்மளே அவங்களுக்கு வழிவகை செஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காசை வச்சு நாங்கள் சந்தோஷம் அடைஞ்ச மாதிரி இப்போ இருக்க சமுதாயம், இப்போ இருக்க இளம் தலைமுறை அவ்வளோ காசு கையில் வச்சாலும் அவங்க திருப்தியாக சந்தோஷமாக இருக்காங்கன்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் அது. அது அவங்ககிட்ட தான் நம்மளே கேட்டு தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு இந்த வீடியோனால பழைய மெமரிஸ், உங்களோட ஓல்டு மெமரிஸ், ஸ்வீட் மெமரிஸ் ஞாபகம் வரலாம். அப்படி உங்களுக்கு ஸ்கூல் டேஸில் இந்த 5 பைஸ், 10 பைஸ், 25 பைஸ், 50, 1 ருபீலாம் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா அதை நீங்கள் என்னென்ன பண்ணீங்க, என்னென்ன வாங்கினதை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.